மக்களே அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுராஜ் 744 ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இந்த வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு சிலிண்டர் இருக்க 45 to 50 ஹெச்பின்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ 744 48 மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா, பட் இதில் வந்து அப்படி சொல்லலை, அப்ராக்சிமேட்டாக சொல்லிட்டாங்க. அது எவ்வளோ இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் ஃபைவ் ஸ்டார் வண்டியில் என்ன முக்கியமான பார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் வீல் இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது அந்த பொட்டேட்டோ ஃபார்மிங் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இன்டர் கல்டிவேஷன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதாவது நம்ம கேப்பில் அந்த பொட்டேட்டோ எடுக்கிறது இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த வந்து நம்ம லென்த்துக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் வீல வந்து நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லையா, அது சூப்பரான ஒரு விஷயமாக அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் டுவெல் கல்ச்சி இருக்குது, இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா பெரிய அதாவது 7 ரேஷியோ இருக்குல்ல, அந்த இது கொடுத்துருக்காங்க. இன்னும் பின்னாடி பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது, என்னென்னா அந்த டிசிவி வால்வ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ நார்மல் 744 பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது, ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு எம்பி ஃப்ளோ ஓட்டுறீங்க, டோசிங் ஓட்டுறீங்க, இந்த த்ரெஷர் அந்த இதெல்லாம் ஓட்டுறீங்களா, அந்த கட்டர் ரீப்பர்லாம் போடுறீங்க இல்லையா, இப்போ அப் அண்ட் டவுனுக்கு பார்த்திங்கன்னா தனியாக ஒரு ஹைட்ராலிக் லிவர் வச்சு செட் பண்ணுவாங்க. பட் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா அது அவங்களே கொடுத்துட்டாங்க, லிவர் சேர்த்துமே கொடுத்துட்டாங்க ஆப்ரேஷனுக்கு, அதாவது டைரக்ட் கண்ட்ரோல் வால்வ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதை எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலை கிடையாது. நீங்கள் இப்போது அதாவது அதான் டோசிங் அப் அண்ட் டவுன் மோஷன் இந்த மாதிரி மோஷன் எல்லாமே வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாரி இந்த ஹின்ச் லிவர் பார்த்திங்கன்னா பின்னாடிருந்தே கொடுத்துருக்காங்க, ரியர் சைட்லேயுமே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அந்த அது லிஃப்ட் பண்ணுறீங்க இல்லையா, அது வந்து நீங்கள் பேக் சைட்லேருந்துமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்க எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸி ஹிச்சுன்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவுமே ஒரு சூப்பரான விஷயம், பட் இது எல்லாமே வந்து ஒரு அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவா அப்படின்னு தெரியல, பட் இந்த ஆப்ஷன்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னும் ஹைலைட்டான ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை அதே மாதிரி தான் இருக்குது, நம்ம நார்மல் 744 இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இருக்குது. இந்த பிடிஓவில் வந்து ஆர்பிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம நார்மலாக 540 இருக்கும், அடுத்தது சிஆர்பிடிஓ இருக்கும், ரிவர்ஸ் பிடிஓ வச்சுருப்பாங்க இல்லையா. இதில் வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1000 கொடுத்துருக்காங்க, பட் அது ஆப்ஷனில் வருதா என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க. 1000 ஆர்பிஎம், 540 அண்டு சி அது ரிவர்ஸ் பிடிஓ, இது மூணுமே சொல்லிட்டு அதில் கொடுத்துருங்க. அதேமாதிரி தனியாக ஒரு லிவருமே கொடுத்துருக்காங்க. ஜாண்டியர்லாம் பார்த்திங்கன்னா காலங்காலமாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பட்டு எல்லா கம்பெனியும் ஒன்று ஒன்றுனா கொண்டு வர ஆரம்பித்தேன். குபேட்டாவாக இருக்கட்டும், மகேந்திரா கூட இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் லிவர் வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ சுராஜும் கொண்டுட்டு வந்தது ஒரு நல்ல விஷயமா இருக்குது, அதாவது இந்த செக்மெண்ட் வண்டியிலேயே கொண்டு வந்தது நல்ல விஷயமா இருக்குது. அதேமாதிரி இந்த பெடலிங் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக இருக்க சுராஜ் 744 ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த ஓட்ட ஓட்டையே ஒரு பேட்டர்ன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் கிரிப்பராக வந்து கொடுத்துருக்காங்க, ஏன்னா இதுதான் நல்லாயிருக்கும், அதை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிரிப்பிங்காக நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா என்ன இன்னும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் டிசிவி வாலுக்கு இங்கே லிவர் வந்து இங்கேருந்தே கொடுத்துருக்காங்க, நீங்கள் இப்படியே ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி. இது ஒரு நல்ல ஃபியூச்சர், ஏன்னா இப்போ நீங்கள் ரீப்பர் போடுறீங்க அப்படின்னா சீசனுக்கு தகுந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போ டோசிங் இப்போ ஒரு மில்லெலாம் வச்சுருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் டோசிங் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இப்போ எம்பி ஃப்ளோக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் லிவர் வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு தாராளமாக இங்கேயே நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா இது டிஜிட்டல் அப்டேட் பண்ணியிருக்கலாம், பட் ஏன் இவங்க இன்னும் அனலாகலே வச்சுருக்காங்கன்னு தெரியல. எல்லா வண்டியும் டிஜிட்டல் கொண்டு வந்தாங்க, பட் இவங்க அனலாகலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரி அப்படின்னே சொல்லிவிட்டு நம்ம வண்டியோட டாப் கட்டை தான் வந்திருந்தாங்க. சரி அந்த வண்டியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சின்னதாக ஒன்று சொல்லிட்டு போகிறேன். இவங்க பார்த்திங்கன்னா டாப் கட்டிட்டாங்க, நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க, இல்லைனா கூட நான் இப்போ காட்டுறேன். இங்கே என்னென்ன மாதிரி லைட்டிங் அக்சசரிஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி அந்த 24 வாட்ஸ் எல்இடி போடுறாங்க, அந்த சின்னதாக அந்த கலர் கலராக இருக்கும் இல்லையா அது, அந்த நேம் பிளேட்டில் எறிகிறது, ஒயரிங்கு எல்லாமே இந்த மாதிரி தான் போடுறாங்க. நீங்கள் பாருங்கள் கடைசியில் அவுட்புட் வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. இவங்க என்னென்னலாம் போட்டிருக்காங்க கடைசியாக, இது இந்த அட்டைப்பட்டி எல்லாமே எப்படி ஒரு வண்டியை வந்து அழகாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். எனக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த சுராஜ் 744. இந்த ஃபைவ் ஸ்டார் வண்டி 4-star வண்டியோட கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு லுக்காக இருக்கட்டும், கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஆனால் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா அந்த ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப அதில் பிடிச்சிருந்துச்சி. அதுவும் அந்த டிசிவி வால்வும்
உங்களுக்கு இந்த 5-star வண்டியில் என்ன ஆப்ஷன் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் இந்த 5-star வண்டி இப்போ ரீசெண்டாக வாங்கி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அப்படின்னு சொல்லிட்டு டாப்பை பாருங்கள், டாப்பில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம கொண்டு வந்துடும் பாருங்கள். ஸ்பீக்கர் பாக்ஸ் வைக்கிறதுக்கு, சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் வைக்கிறது, அதேமாரி நம்ம எல்லா டாப்லையுமே அந்த ரிங்கு கொடுத்துறோம், சனல் போடுற ரிங்கு, நீங்கள் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கில் எல்இடி லைட் வைக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்துடுங்க. இதுதாங்க ஒரு டாப்பு இப்படி தான் இருக்கும். நிறைய பேருக்கு டாப்பு வந்து ஒரு டவுட் இருக்குது, ஒன்றுக்கும் எவ்வளோ எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வண்டிக்கு டாப் பார்த்தீங்கன்னா இந்த குத்துவால் டாப் தான் வரும், அந்த ஏறும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அந்த மாதிரி டாப் தான் போடுவாங்க. ஆத்தூர் டாப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்காக இருக்கட்டும், கலரிங்காக இருக்கட்டும், அந்த ரக்ஷனோட கலரிங்கு, அதேமாதிரி நிறைய பேருக்கு அந்த ஸ்டிச் பண்ணுவாங்களா ரிவீட் பண்ணுவாங்களான்னு கேட்குறீங்க. ரெண்டுமே தான் பண்ணுவாங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரிவீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் சைடில் பார்த்தீங்கனாலே அந்த பீட்டிங்லாம் தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்குது. அதேமாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உட்கார வைப்பாங்க. டாப்பு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பாடியிலே உட்கார வச்சாங்க, பின்னாடி வந்து உள்ளே அதாவது மர்க்காட்டில் உள்ளே போட்டு இந்த மாதிரி செட் பண்ணிடுவோம். ஃபைனலாக ஒர்க்கெல்லாம் முடிஞ்சவாட்டி அவுட் புட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்க வண்டி எப்படி இருக்குன்னு, சுவாராஜ் 744 எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு வண்டியை பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விடுங்க. இதேமாரி உங்களுக்கும் உங்கள் வண்டிக்கும் எந்த வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வண்டிக்கு டாப் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு கால் பண்ணுங்கள். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாமே நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள், ஒவ்வொரு வண்டி என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, எப்படிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது, எனக்கு பார்க்கவே ரொம்ப 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 நாள் கழித்து டாப் வீடியோ போடுறோம் இல்லையா, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். லைட்டிலேருந்து எல்லாமே கண்ணை பறிக்குது சூப்பராக. ஆனால் இவங்க இன்னும் ஃபுல்லாக பண்ணல, வெறும் லைட்டிங் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, பேலன்ஸ் ஒர்க்லாம் அவங்க வீட்டில் போய் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது மற்ற ஒர்க்லாம். அதில் எனக்கு அந்த லைட்டிங் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வண்டிக்கு இந்த மாதிரி கலரெலாம் போடாமல் இந்த மாதிரி சிங்கிள் கலரில் போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க கைஸ், சுவாராஜ் 744 டாப் வீடியோ. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட அதாவது 5-star என்னென்ன மாதிரி அப்டேட்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி உங்களுக்கு டாப் வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இது போல் வேறு என்ன வண்டிக்கு டாப் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீடியோ பண்ணலாம். நன்றி, வணக்கம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.